ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காலையில் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புனேயில் ஒரு சன் வியூ ஆகிற ஒரு இடத்துக்கு வந்தோம். காலிலேருந்து சன் வியூக்காக உட்காந்துருக்கோம். பாருங்கள் சன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் போகலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். வாங்க, விளாக் குள்ள போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைவி ஸ்டுடியோஸ். இப்போ நம்ம எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, புனேயில் ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவோம். இப்போ பெட்ரோல் பங்க் தான் இருக்கோம். பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கோம். நாங்கள் போன டேட் பார்த்தீங்கன்னா 18th February. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிறவருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். பட் ஆனால் என்ன ஃபங்க்ஷனுங்கிறது தெரில, அதை பற்றி டீட்டெயிலும் தெரில. பட் ஆனால் நாங்கள் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இந்த மாதிரி ஃப்ளாக் இருந்துச்சு. அதை வந்து நிறைய பேர் வாங்கி பைக்கு கார் அப்படிங்கிறதுல சொல்லி வச்சுட்டு போயிட்டு இருந்தோம். இது மட்டும் மாறவே மாறாது. எத்தனை பேர் வராங்க, வண்டியில சேர் போட்டு போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இன்னொன்று இதை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். பூனை வந்து நம்ம நினச்சிட்ருப்போம் அந்த இடம் ஃபுல் கலீஜாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிட்ருப்போம். பட் ஆனால் நாங்கள் போன இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரோடு செம்ம க்ளீனாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிறையா ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிற ஆர்மி ரிலேட்டட் மிலிட்ரி ரிலேட்டட்ஸ்லாம் நிறையா இது இருக்குது. நாங்கள் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி லோனாவாவில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏர்ஃபோர்ஸ் கேம்ப் மிலிட்ரி கேம்ப் வந்தது மாதிரி இருக்கும். கடைசியாக ஒரு வழியாக மேப்பை பார்த்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இதான் மார்க்கெட் சொன்னாங்க. முந்நூறுரூவா சிவு அங்கே பாருங்க, வேற லெவல். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு வேண்டா வேண்டா. மானம் கிட்ட போல ஸ்டார்டிங் டீயோட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி டீ குடிக்க வந்தோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஸ்ட்ரீட் புனேல இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு. இது வழியா பர்சேசிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கரெக்டா 4:30-5:30 உள்ள போனோம். இப்ப வர்றது பாத்தீங்கன்னா மணி 7:30 ஆயிடுச்சு. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சந்து மாதிரி தாங்க இருந்துச்சு. பாத்தீங்கன்னா உள்ள அவ்வளவு க்ரௌடு, எந்த கடைக்கு போகலாம் என்னங்கறது பெரிய டவுட்டாவே இருந்துச்சு. எப்படியோ ஒரு வழியா போய் பர்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. பட் என் பேக்கேஜ் 1000, என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் தான் அவனோட பேக்கேஜ் 1000. எக்ஸ்ட்ரா ஆயிருந்தாலும் ஆயிருக்கும். இப்போ அவள் தான் இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சலூனில் வந்து பையனுக்கு பொண்ணு முடி வெட்டிட்டு இருக்கு. நானும் முடி வெட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ரெண்டு தலையில் தட்டி அமுச்சு விட்டான். பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிட்டு. அதனால நான் ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ண, அந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். நான் வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிட்டு அதில் சவுத் இந்தியன் மீன்ஸ் எங்கே ரெடி ஆகும்னு சொல்லி பார்த்து அதில் ஒரு ஹோட்டல் பார்த்து வந்துட்டோம். இப்போ ஹோட்டல் ரீச் ஆயிருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி தோசையை பார்த்து. இட்லி பண்ணி சாக்கிட்டா
சாப்பிட்டுட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிவாஜிக்குன்னு சொல்லியிருந்தாலே ஃபங்க்ஷன் சொல்லி, பட் ஆனால் என்ன ஃபங்க்ஷனுங்கிற தெரியல, வான வேடிக்கெலாம் அடிச்சிருந்தாங்க. அதை அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ரூம்க்கு ரீச் ஆனோம். நான் பர்ச்சேஸ் பண்ணது என்னென்னு சொல்லி அங்கேயே காமிச்சிருக்கலாம், பட் ஆனால் அங்கே டைம் கிடைக்கல, இடமும் இல்லை. அதனால் இப்போ ரூம்க்கு வந்தாச்சு. ரூமில் வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். வாங்க போகிறோம். அங்கே வந்து இன்னுமே ரேட் கம்மியாக பண்ணி பேசியிருக்கலாம், பட் ஆனால் அங்கே போகிற மாதிரி இருந்தால் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஓரளவு கொஞ்சம் நல்லா ரேட் பேசி வாங்குற மாதிரி தான் இன்னும் கம்மியாக ரேட்டை வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏதோ அரைக்குறை ஹிந்தியை வச்சு நான் ஏதோ கம்மியான பொருள் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பல்கான அமௌண்ட் வச்சு ஒரு நாள் ஒரு விசிட் போகணும் அப்படின்ற. வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வரட்டா பாம்பே. நீங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் எல்லோரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். Easy to access. Thank you. Bye.